சுதந்திர போராட்ட தியாகி மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களின் 266வது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை மண்டல அலுவலகத்தில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை நெல்லை மண்டல பொறுப்பாளர் நெல்லை செல்வம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் தூத்துக்குடி விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளர்கள் பரமசிவன், துபாய் மணி, ராஜா, சந்தோஷ்குமார் மற்றும் பேரவை நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மலர் தூவி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஐயா உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் ஐயா உங்கள் பிள்ளைகளாக தொடர்ந்து பாடுபடுவோம் அனைத்து தரப்பட்டமான மக்களுக்கும் சம உரிமை பெற்றுத்தர தகாறு குங்கிலஞ்சர் பேரவை எண்ணம் மாபெரும் இயக்கத்தில் ஐயா தனியரசு அவர்கள் வழியில் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் என்று இந்நாளில் உங்கள் பிறந்த நாளில் உறுதியேற்றுக் கொள்கிறோம். சின்னமலை கவுண்டர் அவர்களின் 266வது பிறந்த நாளில் தமிழ்நாடு கொங்கிலங்கர் பேரவை சார்பாகவும் கவுண்டர்கள் பேரவை சார்பாகவும் வெள்ளாளர்கள் பேரவையின் சார்பாகவும் வெகு சிறப்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். நீண்ட நாள் கவுண்டர்கள் மக்களின் கோரிக்கையான வெள்ளாளர்களின் கோரிக்கையான தென் மாவட்டத்தில் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களின் சிலை நிறுவ வேண்டி கடந்த ஆட்சி காலத்திலையும் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம், நடைபெறவில்லை. இப்போது இருக்கிற தமிழக முதலமைச்சர் அது உடனடியாக செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். அவருக்கு மீண்டும் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். திருநெல்வேலி மாநகராட்சி முழுவதும் சுமாட்டி சிட்டி வேலை நடந்து கொண்டிருப்பதால் அங்கே குண்டும் குழியுமாக மழைக்காலத்தில் வாகன ஓட்டிகள் மிகவும் வெகும் சிரமப்படும் காரணத்தால் இதை உடனடியாக பண்டுவதுக்கு கூடிய விரைவில் இந்த பணிகளை நிறைவு செய்து மழைக்காலத்துக்குள் மக்களுக்கு பயன்பெறும் அளவுக்கு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். கவுண்டர் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்று சேர்த்து படையை அமைத்து வெள்ளையர்களை எப்படி விரட்டினாரோ, வெள்ளையருக்கு எதிராக போராட்டம் செய்தாரோ, சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தாரோ, அதே போல் நாங்களும் எங்களுடைய தோழமை உயர்வுகளான அனைத்து உறவுகளையும் ஒன்று சேர்த்து நாங்கள் தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சமூகம் ஒற்றுமையாக வாழ அனைத்து சமூகங்களுக்கும் நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம். அனைவரையும் ஒன்று சேர்த்து வளமான தமிழகத்தை உருவாக்க நாங்கள் பாடுபடுவோம் என்று நாளில் உறுதி எடுத்துக்கொண்டோம்.